Welcome to Poppy's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன டிஷ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கருவேப்பிலை ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு பொடி கருவேப்பிலை எடுத்துக்குவோம். ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸில போட்டு அரைச்சுக்கணும். ஒரு கப் வடிச்ச ரைஸ், குக்கர் ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ மிக்சியில் கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. கொஞ்சம் இப்படி துர துரன் இருக்கணும், ரொம்பவும் நைஸாக துவையல் மாதிரி அரைக்கக்கூடாது. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடும். கருவேப்பிலை ரைஸ் நல்லது. முந்திரி கொஞ்சம் எடுத்துக்குவோம். இப்போ மட்டன் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ஆயில் தேவையான அளவு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானோன்னு ஆயில் ஊற்றிக்குவோம். சூடாயிடுச்சு. ஆயிலை ஊற்றிக்கிட்டு முந்திரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எதுவும் போட வேணாம், கடுகு இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். சும்மா முந்திரி மட்டும் போட்டால் போதும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. முந்திரி எடுத்து உடச்சி வச்சுக்குவோம். உடச்ச முந்திரி எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா முறுவ விட்டுருவோம். இது வந்து லஞ்சு கொண்டு போன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடும். ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் லஞ்ச் பாக்ஸில். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல், இது மாதிரி வாழைக்காய் வறுவல் இது ஏதாவது சேர்த்து கொடுத்து விடுங்க. பசங்க நல்லா சாப்பிடும். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச இந்த கருவேப்பிலை தக்காளியெல்லாம் அப்படியே அதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். முந்திரி பொரிஞ்சிச்சு, இப்போ அதை எடுத்து அப்படியே போட்டுக்குவோம். இந்த கரைச்செல்லாம் ஊற்ற வேணாம், சும்மா அப்படியே போட்டாதான் அந்த எண்ணெயிலேயே வந்து வெந்து நல்லா ஸ்மெல் நல்லா வரும். கரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு வாசனை வந்துடும். இப்போ வந்து இது வெந்தோடனே அதுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதை வந்து நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக, ஏன்னா ரைஸில் ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம். அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து வெந்துடுச்சு. தண்ணியை ஊற்றாமல் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ வந்து மட்டன் மசாலா 2 ஸ்பூன் நல்லா போட்டுக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி அதையும் கலந்து ஊற்றிடுவோம். ஏன்னா அதில் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அந்த கருவேப்பிலையெல்லாம். அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இந்த ரைஸை கலந்து பிரட்டுறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், அதுக்காண்டி தான் அதை ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த கலர் பவுட்ரு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லைனா சேர்க்க வேணாம். இது என்னென்னா நல்லா பச்சை கலராக கலர்ஃபுல்லாக தெரியும், அதுக்காண்டி சேர்க்கறது தான். ஒருவேளை பசங்களுக்கு இது கொடுக்க வேணாம்னு நீங்கள் நினச்சிக்கலாம், இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த க்ரீன் கலர் வரணுங்கிறதுக்காண்டி நான் சும்மா சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஆப்பிள் க்ரீனுன்னு புஷ் பவுட்ரு கேசரி பவுடர்லேயே வரும், அதை தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நெய் சேர்க்கலாம், நல்லது. எதுவும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம்.
நான் சேர்த்துருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. இப்போ வந்து அந்த ரைஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம பிள்ளைங்களுக்கு சாதாரணமாக அந்த நெய் நெய் சோறு இது இந்த மாதிரிலாம் கொடுக்காம கருவேப்பிலை வந்து உடம்புக்கு நல்லது, முடி கொட்டுறதை தவிர்க்கும், இதுக்கெல்லாம் நல்லது. முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும், செம்பட்டையெல்லாம் பிடிக்காமல் இளநர வராது. அதுக்காக வேண்டி தான் அந்த கருவேப்பிலை வந்து நிறையா சேர்க்கணும். நம்ம குழம்புல போடுற கருவேப்பிலையை வந்து அவ்வளோக்கா சாப்பிட முடியாது, அதனால் இது மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுங்க, இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா?